திருப்பூர் அய்யம்பாளையம் அருகே உள்ள சவரிநகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் சுப்புலட்சுமி. இவர் டிக்டாக் செயலில் சூர்யா என்ற பெயரில் செய்த சேட்டைகள் காரணமாக ரவுடி பேபி சூர்யா என்று அழைக்கப்பட்டார். பின்னர் அதையே தனது பெயராகவும் மாற்றிக்கொண்டு சமூக வலைதளத்தில் வலம் வந்தார். இவர் தன்னை 4 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ய திட்டம் போடுவதாகவும் அதற்காக ஆன்லைனில் பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் நல்லூர் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளார். அத்துடன் தன்னை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு சார்பில் தனக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். முன்னதாக யூடியூப் சேனலில் அபசமாக பேசி வீடியோ வெளியிட்டு வந்த பப்ஜி மதனை சைபர் கிரைம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையின் மூலம் கண்டுபிடித்து கைது செய்தனர். மதனை போலவே சமூக வலைதளத்தில் அபாசமாக பேசி வீடியோ வெளியிடுபவர்கள் குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் திருப்பூரைச் சேர்ந்த ரவுடி பேபி சூர்யா சிக்கா என்ற லிவிங் டுகெதரில் வாழும் யூடியூப் தமது வீடியோக்கள் மூலம் பலரை கெட்ட வார்த்தையில் திட்டுவதாகவும் கொலைமுறட்டல் விடுவதாகவும் தனிப்பட்ட நபர்களை குறித்து அசிங்கமாகவும் அரைகுறை ஆடை அணிந்து வீடியோ பதிவிட்டு வரும் ரவுடி பேபி சூர்யா மீது பலர் புகார் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.